ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் வந்து தங்க விலை வந்து என்னவோ அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ப்ரைஸ் என்ன அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மணி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1838 வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து என்ன இருக்குது. நம்ம ஒரு காசுலாம் சொல்லி பார்த்திங்கன்னா கிராம்க்கு வந்து 71 ரூபாய் கம்மியான சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கோல்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட $1870 ஒரு ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் ஆச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து கண்டினியூஸாகவே வந்து ட்ராப் தான் ஆச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $23.90 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து 1.50 ரூபாய் குறைவான ஒரு ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் என்ன பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிச்சோ அதே பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ட்ராப் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து DXY. ஸோ DXY வந்து இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் செஷன், அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து டவுனாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து அப்படியே வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ 91.03 கிட்டத்தட்ட 0.07% வந்து பாசிட்டிவ் ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 0.3% லாஸில் இருந்தது ரெக்கவர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ராப் ரீசனாக இருந்துச்சு. ஸோ இந்த DXY வந்து இன்றைக்கி பாசிட்டிவான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு சாதகமாகவே வந்துச்சு. அந்த ரீசனால் தான் இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூஎஸோட 10-year ட்ரெஷரி ஈல்டு வந்து பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் கூட குறையாம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்து பாசிட்டிவாக தான் வந்து தொடர்ந்துச்சு. அந்த ரீசனாலையும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ராப் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் செல் ஆஃப் வந்து ETFஸில் வந்து நடந்துச்சு, அதுவும் வந்து இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து சரிவதற்கு ஒரு மேஜர் காரணமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் எந்த அளவுக்கு நடந்துச்சோ அதுக்கு பேரல வந்து ஹெச் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருந்தாலும் இந்த ஹெச் ஃபண்ட்ஸ் காரணமாக மறுபடியும் வந்து அப் போகிறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங்கில் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆன ஸ்டாக் மார்க்கெட் வந்து முடிவில் வந்து ரொம்பவே வந்து டவுனாக தான் வந்து முடிஞ்சது. அதுவும் வந்து மெயினாக வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுனாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் போன 2 நாட்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதோட செல் ஆஃப் ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மொத்தமே வந்து நெகட்டிவான சுச்சுவேஷன் தான் முடிஞ்சிருச்சு. மொத்தத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டை ரூல் பண்ண குளோபல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கனடா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த ஃபைசர் வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஷரி ஈல்டெலாம் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் FDA மீட்டிங் இருக்குது. ஸோ ஃபைசர் வேக்சின் வந்து யூஎஸ்ல எமர்ஜென்சி அப்ரூவல் வந்து கொடுக்கலாமா அப்படின்ற டிசிஷன் வந்து நாளைக்கு வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான நியூஸ் தான் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து 10:30 IST முன்னாடி கோல்ட் ப்ரைஸை மாற்றி வைக்கிற மாதிரி மேஜர் ஈவெண்ட்ஸ் எதாவது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு அப்டேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த FDA அப்ரூவல் கிடச்சதுன்னா இந்த வேக்சின் ஹோப்ஸ்னால மறுபடியும் வந்து கோல்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது $1800 கீழே போகலாம், இல்லை அப்படின்னா மறுபடியும் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1850 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து மாறுது அப்படின்றது நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.